நமஸ்கார வியூவர்ஸ், ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி, விட்டல் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போதான் பாடுறவங்களுடைய பக்த விஜயம் சரித்திரம் உங்களுக்கு புரியும். ராமானுஜ ஜீயர் சுவாமி திருவடிகளேஸ்வரனும் அவரோட வழியில பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர் வகையில நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீமத் பரமயோதி பரமஹம்சர் பரமானந்தபி ராமானுஜ ஜீயர் சுவாமி திருவடிகளேஸ்வரனும் அவருடைய சீடன் ஆடல்மா ராமானுஜாசன் உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன். பாண்டுரங்கன் பக்தர்களுக்கு ஒரு வசப்படுற தெய்வம், அவசர அவசரமா அனுகிரகம் பண்ற தெய்வம். உங்களுக்கு குரு இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க, இவர் பாண்டுரங்கனும் எங்களுடைய ஆச்சாரியரும் உங்களுக்கு குருவா இருந்து நல்லா அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாளவும் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எங்களுடைய வியூவர்ஸ்க்கு பாக்குறவங்க அனைவருக்கும் எல்லா பலமும் கிடைக்கணும்னு அந்த பாண்டுரங்கனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். போன எபிசோட கவனோபத்திரா பாண்டுரங்க நேரடியாக காசி தந்து பல வரங்களை கொடுத்ததாக பார்த்தோம். இந்த எபிசோட்ல அவங்க எப்படி முக்தி அடைகிறாங்கிறத பார்ப்போம். இந்த எபிசோட்ல பாண்டுரங்க அப்படியே காட்சி கொடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. கவனோபத்திராவுக்கு இரண்டாவது வரம் என்ன வேண்டுமோ கேளு அப்படின்னோடனே, பிரபு எனக்கு ஒரே வரம்தான் வேண்டும், நான் இந்த பன்றிபுரத்தை விட்டு போகவே கூடாது, என் சரீரம் கூட வெளியில போகக்கூடாது அப்படின்னு பாண்டுரங்க இடத்துல கவனோபத்திரா அப்படியே கேட்குறாங்க. அப்படியே அவங்க சொன்ன மாதிரி சதாஸ்தூன் என்ற வாழ்த்துக்களோடு அப்படியே நம்மளோட தொப்புன்னு சரீரம் கீழே விழுகுது. நம்மளோட உடம்புக்கு ஸ்தூல அதிகம்னு பெரியவா சொல்லுவா. ஸ்தூல அதிகம்னா என்ன? அது ஒன்றுமே இல்லை. ஸ்தூல அதிகம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சரீரம் தான் ஸ்தூல அதிகம். சூக்ஷம சரீரம்னு ஒன்று இருக்குது, அதுதான் பகவான்கிட்ட போய் முக்தி அடைகிற சரீரம். அப்படியே ஜோதியோட ஜோதியா அப்படியே ஐக்கியமாவது. இதெல்லாம் எந்த பக்தர்களுக்கு அப்படி நடந்திருக்குன்னா, ஆண்டாளுக்கு நடந்திருக்கு. ஸ்ரீரங்கத்துல பகவானோட ஐக்கியமானது, திருப்பனாழ்வார் பகவானோட ஐக்கியமானது, பூரி ஜெகநாதன் எல்லாத்துக்கும் தெரியும், ஜெயந்தன் மகாராஜா அப்படியே சரீரத்தோட சரீரமா அடுது. அடுத்ததா கொண்டாடக்கூடிய பக்தர் நாமதேவர் கூட படியோடு படிய சரீரத்தோட சரீரமா போன கதையெல்லாம் தெரியும். அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்த கண்ணீர், ஜெயஹரி விட்டல் ஜெயஹோ விட்டல் அப்படிங்கிற கம்பீர குரலோட கண்ணீர் விட்டு பேசி, பொண்ணாக இருந்தா என்ன, யாராக இருந்தால் என்ன, பக்தி செஞ்சா நான் முத்தி கொடுப்பேன் என்று ஆணித்தனமாக நிரூபிச்சாரு. சரீரத்துல வேணா ஆண் பெண்கள் இருக்கலாம், ஆனா ஆத்மா நிஜமானது. சூரியனுக்கு எந்த அளவுக்கு வலுவு இருக்குதோ, எந்த அளவுக்கு ஒளி சக்தி ஆற்றல் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவுக்கு இருக்குது. நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்லை. அந்த காலத்துல குருவெல்லாம் நமக்கு பயன்படுத்தி கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற இந்த ஸ்பீடான உலகத்துல யாரும் பயன்படுத்துறது இல்லை. நம்முடைய ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு வலிமையானது. அதனால்தான் பூலோகத்துல பகவான் அவதரிச்சு தன் அனுகிரகம் பண்றதே இதுக்காகத்தான். நாம வந்து சம்சாரத்துல சிக்கிக்கிட்டு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான தெய்வம் இவர், ஒரு முக்கியமான ஒரு தெய்வமா உங்களுக்கு அனுகிரகம் பண்றாரு. இவர் கும்பிட்டாவே உங்களுக்கு அதிக பலன் தான், அவசர அவசரமா உங்களுக்கு பலன் பண்ணியே தீர்வார். அதுக்காக பயப்படாது, உங்களுக்கு கஷ்டமெல்லாம் பறந்துது. இந்த எபிசோட நீங்க கேட்கவே உங்க கஷ்டமெல்லாம் பறந்துடும், உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சகர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முகமது ராஜா ஆட்களுக்கு தெரிஞ்சாவே முகமது ராஜாவுக்கு தெரிஞ்ச மாதிரி, ஏன்னா ராஜாவை போகாத அந்த ஊரையே எரிச்சு போடுவான். அதனால காக்கணுங்கிறதுக்கோசரம் பகவான் இடத்துல விண்ணப்பிக்கிறாங்க. பகவான் அப்படியே அசரீதியா வாக்கு சொல்றாரு, ஹரே பக்த ஜனங்களே, இந்த கவனோபாத்திர சரீரம் கூட வெளியில போகக்கூடாது, இவ புனிதமானவள் என்னுடைய பக்தை, அதனால ராஜ மரியாதையினோடு அவங்கள நீங்க தெற்கு வாசல்ல புதைச்சிடணும் அப்படிங்கிறாங்க. மகாபாரதத்துல அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது, மாயாமுக்த ஜீவரனாகி ஸ்வதே கிருஷ்ண ஞான ஜீவரே கிருபாய கைலா கிருஷ்ண வேத புராண. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன, நம்ம என்ன மனசுல கடைசியா ஆத்மா நினைச்சு உயிர் விடுவதோ அதுவாகவே மறுபிறவியில எடுப்பாங்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் இடத்துல இந்த ஸ்லோகத்தை விரிவாக சொல்றாரு. அதே மாதிரிதான் பாண்டுரங்கனும் சாச்சர் கிருஷ்ண பெருமாளுடைய அவதாரம் தானே, இது அவசர அவசரமாக அனுகிரகம் என்ற தெய்வம். அதே மாதிரிதான் பாண்டுரங்க என்ன சொன்னாரோ அந்த ஆச்சாரத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. அச்சகர்கள்லாம் சேர்ந்து கானவபாத்திரக்கு அந்த பீதாம்பர வஸ்திரம், பாண்டுரங்க கொடுத்தன இந்த திலகமெல்லாம் இட்டு அப்படியே வீதி விழா பஜனைகள்லாம் செஞ்சு அப்படியே தெற்கு வாசல்ல புதைச்சிடுறாங்க. புதைச்ச மறுகணமே பூமியிலேருந்து ஒரு செடி தோன்றியது, செடியிலேருந்து அப்படியே மரம் அப்படியே படர்ந்து வளர்ந்து அப்படியே விக்ஷகமாக வளர்ந்து பக்தி சொட்ட சொட்ட அப்படிங்கிற மாதிரி கவனோபாத்திரக்கு ஆனந்த கண்ணீர் அப்படியே கீழே வந்துகிட்டு இருந்தது. பிரபு நான் மீண்டும் நான் கைங்கரியத்துக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் என்ன கேட்டவோ அதுவாகவே செஞ்சு கொடுத்த விட்டதா, கலியுக பிரத்யட்ச தெய்வமே அப்படின்னு சொன்னாங்க.
அடுத்த எபிசோடில் கானோபாத்திர அடைஞ்ச முக்தி எப்படி முகவதி ராஜா தெரிஞ்சுக்கிறாருங்கிறத அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் எங்களோட சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், எல்லா எபிசோடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.